ஸ்ரீலங்காவிற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் 11 பிரதிநிதிகளை கொண்ட உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று விஜயம் செய்துள்ளது. ஜென் சக்ரனில் மெப் தலைமையில் இந்த குழு இன்று வியாழக்கிழமை முற்பகல் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமை நாடாளுமன்ற அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியது. இதன்போது அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தம்மை சந்தித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளிடம் குறித்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். 3 தசாப்த காலம் நீடித்த யுத்தம் முடிவடைந்த பின்னர் முஸ்லிம்கள் மீதான இனவாத செயல்களை தீய சக்திகள் முன்னெடுத்து வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் இவ்வாறான செயல்கள் நடக்கும்போது உளவுத்துறை அதனை விரைவாக கண்டறிந்து விடுவார்கள். ஆனால் விழிப்புடன் இருந்து துப்பு துளக்கக்கூடிய உளவுத்துறையின் செயற்பாடு மந்தகதியிலேயே காணப்படுவதுடன் வெறுப்பூட்டக்கூடிய பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத வன் செயல்களை அடுத்து உல்லாச பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், முதலீடுகளை மேற்கொள்வதற்கும் முதலீட்டாளர்கள் தயக்கம் அடைந்துள்ளனர் என குறிப்பிட்டார். தேசிய அரசாங்கம் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை நாட்டில் பாரிய பிரச்சனையாக உருவாகியுள்ள சிறுநீரக நோயை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் நோக்கத்தில் பிரதமருக்கு எதிராக கூட்டு எதிரணியினர் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை வெற்றிகரமாக முறியடித்துள்ளோம் எனவும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டார். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கூறியதை செவிமடுத்த தூதுக்குழுவினர் இவ்வாறான விடயங்கள் குறித்து போதிய கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தனர். இந்த கலந்துரையாடலில் பிரதி அமைச்சர்களான HMM ஹாரிஸ், ஃபைசல் காசிம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான MS தௌபிக், ALM நசீர், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பிரதி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MHM சல்மான் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர்.